யூடியூப் வரலாற்றிலேயே இதுவரை நீங்கள் கண்டிதாத ஒரு அருமையான அற்புதமான சோதா நம்மளுடைய டேய் போதும் தூங்குங்கடா ஜாடிக்கேத்த மூடி. எஸ் இந்த ஷோ பற்றி இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த தெரிஞ்சிருக்கும். அதாவது புத்தர் போனாத துறவு வாழ்க்கைக்கு முக்கியம் உறவு. அந்த வகையில் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேர் தான் வரப்போகிறாங்க. எஸ் இந்த ஹாட்டின்லாம் வச்சிருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அக்பர் பண்ணார் வார். இன்றைக்கி வரப்போகிறது ஒரு அருமையான ஒரு பேர். அந்த பேர் யாருன்னா சட்டரை போடுங்க. வெல் இன்றைக்கி வந்திருக்க அந்த ரெண்டு பேரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இவளை பற்றி நான் சொல்லி ஆகணும். அதாவது தமிழ்நாடு இந்தியாவோட சவுத்து அண்டா மாதிரி இருக்க ஒரு மவுத்து. பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வரவே வராது கோவம். இவகிட்ட வாங்கப்பட்டதுலேருந்து இவர் ரொம்ப பாவம். லெட்ஸ் வெல்கம் நம்ம ஃபரீனா அண்ட் ரகுமான். இது வந்து உங்களுக்கு ஒரு ரொமான்டிக்கா இருக்கணும் கொடுத்த ஒரு ஐட்டம். இது அதை வச்சு நீங்க அடிக்கலாம் கூடாது. ஓகே, இது வந்து எப்படி ரொமான்டிக்கா இருக்கா? சரி, எங்க ஜாடிக்கேத்த முடி இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்டின் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நாங்க யூஸ் பண்ணதே இல்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட், யா டெல் மீ, ஜாடிக்கேத்த முடின்னு பேர் வச்சிருக்கீங்களே, பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உன் ஐடியா தானே அது? இது இதுக்காக நாங்க ஒரு அதுக்கு பாருங்க ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு எவனும் ஒர்க் பண்ணல. நான் வேற இதுல யாரு ஜாடி யாரு முடின்னு கேட்டுருவியோன்னு பயந்து. ஏய் சம்ம, நீ ஒரு ஆங்கர் வந்து நிரூபிச்சிர. குடி சீத்து உங்களுக்கு விஜய் டிவில ஷோ தந்துருவாங்க. ஓகே, சோ இதுல யாரு ஜாடி யாரு அது கேட்ட முடி கேள்வி. அதான் முதல் கேள்வி. காப்பி அடிக்கிறீடா? இல்ல, ஆக்சுவலா அது நான் தான் ஜாடி. உங்க கிட்ட கேட்கலாம்னு நான் வந்து நிறைய क्वेश्चंस வந்து. யார் நீ? ஆமா, எழுதணும் முயற்சி பண்ணா எதுமே எழுதல. அதான் பார்த்தேன், எனக்கு தெரியாதா? நான் எவ்வளவு பெரிய உலகமாக சோம்பேறிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ நான் எதுமே யூஸ் பண்ண போறது இல்ல. ஓகே, டன், சூப்பர்டா. யார் ஜாடி யார் முடி? நான் தான் வந்து ஜாடி. அதாவது வெளியில வரும்போது பட்டிட்டீங்கலாம் பார்த்து பொறுமையா வரும். அப்படி ஓகே. ஜென்ரலி கம்பேரிங் டு அதர் ஷோ, இந்த ஷோ வந்து எப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஷோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இருக்கி டிஃப்ரெண்டான ஷோ தானே. நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. என்ன இந்த ஷோட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கனெக்ட் தான் ரெண்டு பேருக்குள்ள கனெக்ட். இந்த கனெக்ட் எப்படி உருவாச்சு, இந்த கனெக்ட் வந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குது, அதை தான் நம்ம ஷோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ரெண்டு பேரும் நீங்கள் அடிச்சிருங்க, ஆனால் எங்களுக்கு பார்க்க ஜாலியாக இருக்குது. ஸோ கம் ஆன், டெல் அபவுட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை அந்த ஆக்சுவலாக வந்து ஒரு செம்ம மெமரி, அது சூப்பரான மெமரி, ஒரு சூப்பரான ஜேர்னி. ஸோ நாங்கள் வின் பண்ணுறோம் பண்ணல, அதை தாண்டி அந்த அந்த மெமரி அந்த ஜேர்னி வந்து நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். சீரியஸாக நீயும் வந்து ஒரு எபிசோடில் வந்து புரியாத மக்களுக்கு எங்களுக்கு தெரியும், குறிப்பா எனக்கு எல்லாம் தெரியும். ஃபரீனா வந்து 10 ரூபாய் கொடுத்தாலே 100 ரூபாய்க்கு நடிக்கும் ஓவர் ஆக்டிங் அப்படின்னு தெரியும் எங்களுக்கு. பட் வெரி ஷாக்கிங், நம்ம ரகுமான் தான் இவரை நான் பாத்துருவேன் இதுக்கு முன்னாடியே. பட் ரொம்ப அமைதியா வந்து வேலை பார்ப்பாப்புல, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸே பண்ண மாட்டாரு. அதாவது எப்படின்னா, நான் ஒரு லோஷன் போடுறேன்னா அதை அவனும் எடுத்து போட்டுப்பான், நான் ஒரு கிரீம் போடுறேன்னா அதை அவனும் எடுத்து போட்டுப்பான். அப்படி போட்டு போட்டு பல பலன் ஆயிடும். ஆமா, இந்த சட்டைக்கு இந்த பேண்ட் போடாத, இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷூவை போடாத அப்படின்னு மிரட்டுவா. ஸோ அதனால அவன் சொல்றத கேட்டா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நான் அப்படியே அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நைஸ். அந்த குறிப்பா ரஹ்மான் வந்து ஆடிருப்பாப்புல ஒரு சாவு குத்து டான்ஸ் ஆடிருப்பாரு அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன தெரியல. அதை பார்த்து நான்லாம் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டு ஃபீல் பண்ணேன். பட் அவருக்குள்ள அதுக்கு ஆர்டிஸ்ட் வெளியில் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை, ஆக்சுவலாகவே வந்து எனக்கு ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கு ரீசனே வந்து ஆக்டிங்காக தான் வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர் ஒழுங்காக போய் படிடா டெக்னிக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாப்ல, அதனால தான் நான் வந்து படிக்க போனேன். அப்புறம் அப்படியே டெக்னிக்கல் லைஃப் அப்படியே. எஸ், ரஹ்மான் வந்து நம்ம சன் டிவியில் பிகிந்த சீன்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அண்ட் அவர் ஒர்க் பண்ண பல அருமையான அமேசிங்கான ஷோஸ்லாம் இருக்குது.
அந்த ஷோனா அவர்தான் சொல்லணும். அவர்தான் சொல்லணும் அந்த ஷோ யார் பண்ணாங்க. அந்த ஷோ எப்படி அமேசிங்கான ஷோ வந்து ஒரு அமேசிங்கான ஆங்கர் வந்து அவன்தான் சொல்றானா இனியும் சேர்ந்துகிட்டு பிரியாணி சொல்லிருக்கேன் பிரியாணி யூஸ் இருக்கோங்கிறதுனால கண்டிப்பா அமேசிங்கான ஆங்கர் பண்ண ஷோ தான் வேற யாரும் இல்ல இவர் தான். கேளு என்ன பத்தி அவன் ரெண்டு வார்த்தை பெருமையா சொன்னான். அவனை பத்தி நான் ரெண்டு வார்த்தை பெருமையா சொல்ல வேண்டாம். இது நமக்குள்ள இருக்க ஒரு குடுக்கல் வாங்கல் தானே காலங்காலமா. ஓகே ஓகே. அண்ட் வெண்பா வடேங்க அப்பா என்னங்க இது அப்படி வெண்பா. ஒரு பக்கம் நான் போனா ஹாஸ்பிட்டல்ல ஷூட்டிங் பண்றாங்க வெண்பாவோட கல்லடி ஒரு பத்து பேருக்கு. ஆனா ஜென்ரலி நம்ம ஊர்ல இருக்க சொந்தக்காரங்களுக்கு தான் தெரியாது. அதாவது நம்ம என்ன பண்றோம் இது பண்றோம் அவங்க ஜென்ரலாவே என்னடா இப்படி பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ரகுமானோட வீட்டுல பண்ணுவாங்க. ஸோ எங்க அம்மாலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த பொம்பளையை பார்த்தா நல்ல பொம்பளையை தான் தெரியுது, நல்ல வீட்டு வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ, நல்ல வேலை செய்யும் போல, நல்லா இருக்கும் போல, அவளை வந்து நான் வேலைக்காரியாக வச்சுக்கணுமா, அவங்க உண்மையாகவே வேலைக்காரி என்னோட மெய்டு அப்படின்னு நினச்சிட்டாங்க எல்லாரும் இவங்க வீட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு. ஓகே ஃபைன். இப்போ பாரு இப்போ வந்து அப்படி அப்படி ஃபரீனா வந்து கொஞ்சம் அப்படி நிலைக்குள்ளேயே வைக்க போகிறேன். டக்குன்னு சொல்லணும் ஒரு கேட்குற கேள்வி. ஓகே சட்டுன்னு சொல்லணும் உங்கள் வெற்றியின் காரணத்துக்கு சன் டிவி ஒரு முக்கிய காரணமா இல்லை விஜய் டிவி ஒரு முக்கிய காரணமா டக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஜய் டிவி. நீ வந்து இது உன் மனசுல ஏதோ நீ வெச்சிட்டுதானே கேட்டிருக்க. சத்தியமா இந்த பதில்களுக்கு சம்பந்தம் இல்ல. கேள்வி அதை பார்த்து தான் வந்து இந்த மாதிரி ஆங்கரிங் பண்ணலாமா இப்போ நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லு. நான் ஸ்கூல் படிக்கிற காலங்களில் பார்த்துருக்கேன் உன்னுடைய அந்த கிச்சன் கலாட்டா. அப்போ நானும் ஸ்கூல் தான் உடனே வந்து எல்லாம் வரிச்சு கட்டிக்கிட்டு வருவீங்க. நான் ஸ்கூலு உங்களை பார்த்து தான் எங்கள் அம்மா சோறு ஊட்டினாங்க எல்லாம் வந்துருவீங்க அப்படியே தெரியாம சொல்லிட்டேன் தாயே. அதனால அந்த ஷோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நீ சொல்லு. அந்த ஷோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உலகத்துல இருக்க எல்லா நாட்டு உணவுகளையும் நான் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன். சோ சில பேர் வந்து எனக்கு வந்து உண்மையாவே இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. நான் வந்து குக்கரி ஷோ பாக்குறதுக்காக அந்த ஷோவை பார்க்கல, உங்களை பாக்குறதுக்காக தான் பார்க்கறேன். அப்ப வேற நான் வேற சிங்கிளா இருந்தேனா அப்படியே பட்டாபூச்சிலாம் பறக்கும் ஜாலியா இருக்கும். சோ அது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் என்னோட கேள்வி. சிங்கிளா இருந்த ஃபரீனா எப்படி மிங்கிள் ஆனது பல இடங்களில் சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இப்போ சொல்லு இங்கே சொல்லு. அதை இவன் சொல்லுவான். ஆ ஆக்சுவலாக வந்து நீ சொன்ன மாதிரி கிச்சன் கலாட்டில் தான் எவ்வளோ நானும் பார்த்தேன். ஸோ அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் அப்படியே போகும்போது வரும்போதெல்லாம் என்னடா இது கேள்விப்படுறேன் இந்த ஆஃபீஸில் இருக்க நிறைய ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் ஒரு ஆங்கர் உஷார் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. உண்மைதானா? உண்மைதாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆ ப்ளீஸ் இல்லை உஷார் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு நல்ல ஆங்கர் உஷார் பண்ணிக்கலாம். அதாவது அதை விட நான் ரொம்ப நல்ல ஆங்கர்னு சொல்ல வரேன். யா சீரியஸ்லி சீரியஸ்லி. ஸோ போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்போம். ஸோ சரி இந்த பொண்ணு நல்லா இருக்கலை பத்தோட பதினோட தான் நினச்சேன். நான் வெளியில் அப்போ ஆட்ஸும் பண்ணிட்டு இருந்தேன் கமர்ஷியல்ஸ்லாம். இப்போ ஒரு நியர்லி ஒரு 40 கமர்ஷியல்ஸ் டைரக்ட் பண்ணிருக்கேன். வந்துருக்கேன் ஒரு ஆடிஷனுக்கு வந்திருக்கியா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து இவகிட்ட ஆக்சுவலாக அர்ச்சனான ஒரு ஆங்கர் அவங்க தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் அவங்களால வர முடியாமல் போனதால சந்தர்ப்ப சூழ்நிலைனால வேற ஆங்கர் கிடைக்கலையே நாளைக்கு ஷூட்டு என்ன பண்ணுறது ஒரு டேரக்டரோட இது உனக்கு தெரியும்ல. அந்த டைம்ல வந்து பளிச்சு கண்ணில் பட்டா ஒரு ஃபிளாஷ் ஆச்சு. சரி இவ்வளவு கேட்டு பாப்போம்னு சொல்லிட்டு கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு வந்தாங்க மேடம். அப்பதான் நாங்க பேச ஆரம்பிச்சோம் பழக ஆரம்பிச்சோம். சோ அந்த ஆட் ஷூட்ல வந்து இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம். சோ க்ளோஸ் ஆயிட்டு அப்படியே நிறைய பேசி பேசி அப்படியே நான் லைவ்ல எல்லாம் போய் டேட்டிங் எல்லாம் பண்ணி பண்ணி அப்படியே பத்திக்கிச்சு. சூப்பர் அமேசிங்கான ஒரு லவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி நான் பல இடங்கள்ல பல்வேறு விதமா பாத்துருக்கேன். இல்லை நைஸ் உண்மையிலேயே அது வந்து இப்படி அமையிறது கஷ்டங்க. உண்மையிலேயே இது கரெக்டான ஜாடி அதுக்கேற்ற ஒரு மூடி தான் இது. அது நான் சொல்லி ஆகணும். பட் அதாவது சந்தோஷத்தில் ஷேர் பண்ணுறது வேறு விஷயம். பட் நான் பார்த்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீ அந்த ஃபோட்டோஸ்லாம் போடும்போது உங்களுடைய ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்குலாம் நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுவோம். பட் ஒரு சில பேர் பேடான கமெண்ட்ஸும் சொல்லுவாங்க எதுக்கே அதை தேவையில்லாமல் பண்ணுறீங்க. அதுக்கான ரிப்ளைஸை நீ அப்பப்போ இன்ஸ்டாவில் கொடுத்துருக்க சம் சோஷியல் மீடியாலையும் கொடுத்துருக்க. பட் ரகுமான் அதை எப்படி பார்த்தீங்க அப்போ? இல்லை ஆக்சுவலாக வந்து கமெண்ட்ஸ் நான் பொதுவாக படிக்கவே மாட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தா அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். சில பேர் என்னன்னா நம்ம இது மாதிரிலாம் பண்ண முடியல அப்படின்றனாலையும் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் கமெண்ட்ஸ் வந்து ரீசனபிள் கமெண்ட்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம அதை மைண்டில் எடுத்துக்கூடாது. ஓகே அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கூலாக எடுத்துக்கணும் அவ்வளோதான். அதை ரொம்ப ஒன்று மனசில் போட்டுக்கிட்டோம் மைண்டுக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னா அது என்றைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். இந்த விஷயம் கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி தான். ஸோ இவ்வளோ பொறுத்த வரைக்கும் அவளுக்கு என்ன தோணுதோ அதை அவள் பண்ணுறா. அவளுக்கு எது கரெக்டு எது தப்பு அப்படின்றது 100% அவள் தெரியும். இப்போ அவர் தாய் அவர் குழந்தை கன்சீவ் ஆயிருக்கா. ஸோ ஏமா அவர் ஃபீலிங்ஸாக பேசிட்டு நீ ஆனால் காமெடி ஆகிடுவோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு தாய்மை அப்படின்றது அவளுக்கு ஒரு புது விஷயம். ஓகேவா? அது கிடச்சி இருக்க போகும்போது அது எவ்வளோ ப்ரீஷியஸாக அவள் பார்த்துப்பா.
ஸோ அதெல்லாமே வந்து டாக்டர்ஸ் கேட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அந்த பாதுகாப்போட எல்லா விஷயமும் நடந்துச்சு. ஸோ பேபிக்கு எந்த விதமான எஃபெக்டும் ஆகாதமாக தான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பொதுவான கேள்வி ரெண்டு பேருக்குமே, ஃபரீனா பண்ணதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இது, பிடிக்காத விஷயம் இது அப்படின்னு ரஹ்மான் சொல்றது என்ன, அதே மாதிரி ஃபரீனாவும் ரஹ்மான் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் பண்ணதில் பிடிக்காத விஷயம் சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஹ்மான். அதாவது பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னால் அவகிட்ட எல்லாமே பிடிக்கும். என்ன சொல்கிறது, எனக்கு வந்து காலையில் இஞ்சி டீ போட்டு தருவா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டீயே சாப்பிட மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம், எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க டீ ஒரு டீ சாப்பிட்றானாங்க, டீயே சாப்பிட மாட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து டீ குடிச்சாதாங்க. ஆமாம், ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ப்ளசன்ட் மோடில் இவ கூட உட்காந்து ஷேர் பண்ணி டீ சாப்பிடுறது, அந்த டைம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் டீ டைம், அந்த டீ டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் பொண்டா டீ. அடோ ஏ, இந்த சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது என்ன சொல்றது, சிம்பிள் திங்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவகிட்ட எனக்கு பிடிக்கும். பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொன்னா, இவ வந்து எப்போ ஒரு மொபைல் நோண்டிட்டே இருப்பா. அது என்னன்னா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். மேபி அவ அஃபிஷியலா ஏதாச்சும் பாத்துட்டு இருப்பா, இன்ஸ்டாகிராம் அதுன்னு போஸ்ட் அதுன்னு. பட் அது வந்து எனக்கு கொஞ்சம், நான் அவகிட்ட சொல்லுவேன் எப்ப பாரு மொபைல் நோண்டிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவேன். அது எனக்கு பிடிக்காத விஷயம். நீங்க அவர்கிட்ட பிடிக்காத விஷயம், பிடிச்ச விஷயம் வந்து மேபி ஹிஸ் எல்டர் டு மீ, அதனால வந்து ரொம்ப கேரிங்கா ரொம்ப பாசமா ஒரு குழந்தை மாதிரி அந்த மாதிரி எப்பவுமே ட்ரீட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமா இருக்குது. பிடிக்காத விஷயம்னா சம்டைம் வந்து இந்த போட்டோவை எதுக்கு போட்ட, இந்த ட்ரெஸ்ஸை எதுக்கு போடுற, இது எதுக்கு, இந்த நாம்ல பசங்கலாம் செய்வாங்கல்ல, மோஸ்ட்டா எல்லாருமே அப்படிதான், நீ கூட அப்படிதான் பண்ணுவ எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் இந்த ஓல்ட் ஸ்கூல் வேலை எல்லாம் பண்ணுவான். என்னன்னா பிடிக்காத விஷயம் அவளுக்கு இன்னும் என்னன்னு யோசிச்சு பார்த்தா வராதனால இதை சொல்லிட்டா. பட் ரீசெண்ட் டைம்ல நான் அதையும் கண்டுக்கு, இதெல்லாம் எடிட் பண்ணிடுவீங்களா? ரீசெண்ட் டைம்ல இதை கண்டுக்கு, இதை ப்ரோமோ போடுறேன், கண்டிப்பா நான் போடுறேன். ஸோ இப்போ என்னன்னா டிவி வச்சிருக்கோம், மானிட்டர் வச்சிருக்கோம், எதுவும் செலவு அதாவது யூஸ் பண்ணணுமே, இத பண்ணிருக்கோம். அதான் சில பல புகைப்படங்கள்லாம் வரப்போது, ஓகே, அத பார்த்த உடனே நீங்க ஷேர் பண்ண போறீங்க உங்களுடைய தாட்ஸ். ஓகே, மெமரிஸ் அந்த ஃபர்ஸ்ட் போட்டோவை அப்படி போடுங்க. இது வந்து ஒரு சம்மா மாட்டுது. என்னன்னா எங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து முஸ்லீம் ஸ்டைலில், ப்ராப்பராக வந்து முஸ்லீம் ஸ்டைலில் கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த வினய் தாண்டி வர படத்தில் வர மாதிரி இந்து ஸ்டைலில் கிறிஸ்டியன் ஸ்டைலெலாம் வெட்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவோட 60th கல்யாணம் நடந்துச்சு. ஸோ இங்கேயே ஒரு வெட்டிங்கை போட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி அப்பா அம்மா இது போயிட்டோன்னே நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னே சரின்ட்டான். ஸோ அங்கே போயிட்டு மாலைலாம் வந்தோடனே இவனுக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு, என்னடி பண்ணுற அப்படின்னு, மாலைலாம் மாற்றி மோதிரம்லாம் மாற்றி தாலிலாம் கட்டி சமையா மாஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆ, நெக்ஸ்ட் போட்டோ. குக்காமா குங்கு இதான் பேரேவா? இல்ல, குக்கி 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 சில பேர். ஒழுங்கா பேரை சொல்றீங்க. பேர் வந்து ஜேன். கிடையாது விளையாடிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா திரையில? ஏ, ஆக்சுவலி அவன் வந்து பிறந்து 20 டேஸ்ல வந்து ஆரி சரோட ஒரு சாங் பண்ணான். ஆக்டர் ஆரி, ஆக்டர் ஆரி கூட ஒரு சாங், அதுல பான் பேபியா பண்ணான். அவன் பான் பேபியா தான் பண்ண முடியும், அதனால அதுல வந்து ஆரி சார் வந்து ஒரு டாக்டரா நடிச்சிருந்தாரு. ஸோ அதுல வந்துட்டு ஒரு கொரோனாவோட விழிப்புணர்வுக்கு ஏத்த, சாரி, கொரோனா விழிப்புணர்வுக்கு ஏத்த மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணாங்க. ஸோ அதுல வந்து பான் பேபியா நடிச்சிருக்கான். இல்ல, நைஸ். ஓகே, ஸோ ஜாடிக்கேத்த மூடிக்கு வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போதான் நம்ம ஜாடிக்கேத்த மூடியோடைய ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட்டு. சாப்பிட போறோமா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு.
இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லு கிஃப்ட் அல்லு. ஸோ இதான் இந்த கேமுடைய கேள்வி கேட்டு சாவடிப்பேன். ஸோ ஒருத்தர் இங்கே வர போகிறீங்க, ஒருத்தர் அங்கேயே இருக்க போகிறீங்க. ஒரு நிமிஷம் இந்த கேமுடைய டைமிங். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறவங்க கிட்ட நான் புகைப்படம் காமிப்பேன், ஐந்து புகைப்படங்கள் காமிப்பேன். ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் வந்து ஒரு மூவியாக இருக்கும், இன்னொரு புகைப்படம் சாங்காக இருக்கும், இன்னொரு புகைப்படம் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும், இன்னொரு புகைப்படம் ஒரு ஃபுட்டாக இருக்கும், இன்னொரு புகைப்படம் ஒரு பிளேஸாக இருக்கும். நான் ஒரு ஒரு இமேஜ் காமிக்க இங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மூணே மூணு க்ளூ தராங்க வார்த்தைகள்ல. ஓகே, எந்த ஆக்சன் இருக்க கூடாது, ஆக்சன் பண்ணீங்கன்னா அது ஃபவுல் ஆயிடும். ஓகே, மூணு வார்த்தை உள்ள நீங்க க்ளூ தான் தெரியுங்க, அந்த வார்த்தை ஒரு வார்த்தை தான் இருக்கும். ஓகே, அது ரெண்டாவது வார்த்தை ஆயிடுச்சுனா அதுவும் ஃபவுல் ஆயிடும். ஒரு வார்த்தைனா ஒரு சென்டென்ஸா கூட இருக்க கூடாதா? ஆமா, ஃபார் an எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படினா புரிஞ்சிருச்சு. சோ உங்களுக்கு வந்து 60 செகண்ட்ல ஐந்து 60 செகண்ட் தான் தருவியா? 60 செகண்ட் தான் தருவோம். நீங்க வந்து ஒரே விஷயத்தை 30 செகண்ட் யோசிச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அஞ்சு கேள்விக்கும் 60 செகண்ட் தானா? ஆமா, உங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டக்கன் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது வந்து நீங்க அப்புறமா கூட பாத்துக்கலாம். மூணே மூணு க்ளூ, ஒரே ஒரு வேர்ட்ல தான் அந்த க்ளூ இருக்கணும். ஓகே, நான் சொன்னது ஆங்கிரி பண்ணு, ஷோ பண்ணு. சரி சரி சரி, உன்னே ஒன்று சொல்றேன், இவளுக்கு வந்து விஜய் டிவில ஷோ பண்ணணும் ரொம்ப நாள ஆசை. தயவு செய்து யாராச்சும் ஷோ இருந்தா கொடுத்துருங்க, இல்லைன்னா இது வந்து சாவடிங்க. ஷோ இருந்தா கொடுங்க, கார் ஓட்டு போறலாம், ஆங்கிரிங் பண்ணுதுங்க. ஓகே ஃபைன், ஸோ இவங்க கிட்ட தான் அந்த புகைப்படங்கள் நான் காமிக்க போறேன். ஸோ நீங்க வந்து அதுக்கான ஆன்சர் சொல்ல போறீங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்னது? எஸ், இந்த அஞ்சுல வந்து நீங்க வந்து ஒரு கேள்வி குறைந்தபட்சம் ஆன்சர் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு கிஃப்டா நாங்க என்ன கொடுப்போம், ஒரு ஹேர் ட்ரையர் கொடுப்போம். ஓகே, ஐந்துல வந்து நீங்க ரெண்டு கேள்விக்கு வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணீங்களா, உங்களுக்கு ஒரு ஏர் கூலர் நாங்க கொடுப்போம். ஓகே, ஐந்துல மூணு கேள்விக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் டேபிள் கொடுப்போம். ஓகே, ஐந்துல நாலு கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கொடுப்போம். ஓகே, ஐந்துல ஐந்து பேர் சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஏசி கொடுப்போம். இப்ப அவ சொன்னால ஓகே ஓகேன்னு அந்த மாதிரி ஏதாவது பதில் இருந்ததுன்னா சொல்லு, ஓகே பண்ணிடலாம். குடுப்பீங்களா இல்ல சும்மா டுபாக் ஒரு மாதிரி இப்படி வாங்கிட்டு அப்படி வச்சிருவீங்களா? யூடியூப் வரலாற்றிலேயே முதல் முறையாக எங்கேயுமே செய்யாத ஒரு சாதனை தான் நாங்க செய்யறோம். ஆன் ஸ்பாட் நாங்க கொடுப்போம். இன்னும் சொல்ல போனா கொடுத்த கையோட நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு போய் வாங்குவோம் எப்பமா. எங்கேயுமே இருக்கு கிடையாதுங்க. இதெல்லாம் அஞ்சு கேள்வி சொல்லு, டக்குன்னு குடுப்பா, ஏசி வாங்கணும். சரி குடுப்போம் குடுப்போம்னு சொன்னே சந்தோஷப்பட்டியே, அஞ்சுமே சொல்லலாம், எதை குடுப்போம் தெரியுமா? சிங்கர் ஏஆர் ரஹ்மான். லேடிஸ் லேடிஸ் ஐயோ ராஸ்கல் ஹரியானா. ஐயோ அவங்களே இது டைம் ஓடுது. சரி வர, என்னை காணவில்லையே நேற்றோடு. யோ அண்ணா சத்தியம், இந்த மாதிரி ஒரு ஈஸியான ரவுண்ட் நான் இதுவரைக்கும் யாருக்குமே வச்சது இல்ல. போனா போதும் ஜெயிக்கட்டும்னு சொல்லிட்டுதான் வச்சேன். ஆனா ஜெயிக்கிறதுக்கே அதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. மாப்பிள்ள இப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் அழிச்சிடலாம் சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாடுவோம். ஃபர்ஸ்ட் இருந்து ஆடுவோமா, முதல்ல இருந்து ஆடுவோமா? அப்படியே மண்டே போட்டு உடச்சனா. சரி அஞ்சு தான் கேப்பியா, இன்னும் அஞ்சு கேட்டா வேற குடிப்பியா? இந்த சென்னை 28 படம் பார்த்துருப்பீங்க, அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்துதான் நாளை பிடித்தது. இவங்க ஜெயிக்கல, நானாக இவங்களை ஜெயிக்க வச்சேன். ஓகே பட் ஃபரீனா, உங்களுடைய நீங்க வந்து கரெக்டான ஒரு ஜாடி, அதுக்கு ஏதாவது ஒரு மூடி அப்படிங்கிறத நிரூபித்து விட்டார் ஃபரீனா. எஸ் வழங்கும் இந்த ஏசி இப்ப ஃபரீனா.